ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். டிசி மூவிஸ்க்காக வெயிட் பண்ணி கடைசியில் கேப்டன் அமெரிக்கா போல நமக்கு வாய்ஸே ஆகிடும் போல. பிளாக் ஆடம் அப்படின்ற மூவிக்கு நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளை விட ட்வைன் ஜான்சன் 2014 வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. 2014 நீங்கள் தான் பிளாக் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட் லிஸ்ட்டில் போட்டுட்டு இன்னமும் அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க நம்ம டிசி. ரீசண்டாக நம்ம சஷாம் அப்படின்ற கேரக்டரில் நடித்த ஜாக்கரி லிவாய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த பிளாக் ஆடம் அப்படின்ற மூவி, அதாவது ஸ்டாண்டலோன் மூவி பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படியோ சஷாமோட செகண்ட் பார்ட் மூவியில் பிளாக் ஆடம் தான் முக்கியமான வில்லனாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஜாக்கரி லிவாய் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சஷாமோட தேர்ட் பார்ட் மூவியில் தான் பிளாக் ஆடம் எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம ட்வைன் ஜான்சன் சொல்லியிருந்தார், சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான பவர்ஸ் இருக்குங்க பிளாக் ஆடம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சஷா மூவியோட டெலிட்டட் சீனில் கூட பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடமை பற்றி கொஞ்சம் டீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ ஃபைனலாக பிளாக் ஆடம் சஷாமோட தேர்ட் பார்ட் மூவியில் தான் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சஷாமோட செகண்ட் பார்ட் மூவியோட ப்ரொடக்ஷனே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலங்க. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட்டிங்கை முடித்து எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் சஷாமோட தேர்ட் பார்ட் மூவிக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்ம பிளாக் ஆடம் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷாமோட செகண்ட் பார்ட் மூவியில் நம்ம பிளாக் ஆடமை வில்லனாக எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடியே பிளாக் ஆடமோட ஒரு சோலோ மூவியை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சோலோ மூவியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் சஷாமோட செகண்ட் பார்ட் மூவியில் பிளாக் ஆடம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இதுக்கு என்ன ரீசன், ஏன் பிளாக் ஆடமா செகண்ட் பார்ட் மூவியில் நீங்கள் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜாக்கரி லிவாய் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஷாமோட அல்டிமேட் வில்லனே பிளாக் ஆடம் தானாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். சஷாம் சண்டை போட்டால் கடைசியாக பிளாக் ஆடம் கிட்ட தான் சண்டை போடுற மாதிரி இருக்குவான். ஒருவேளை சஷாமோட செகண்ட் பார்ட் மூவியில் பிளாக் ஆடம் எடுத்துகிட்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் மூவியில் நான் என்ன பண்ணுறது, யார் கூட சண்டை போடுறது அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. ஸோ அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, சஷாமோட தேர்ட் பார்ட் மூவியில் தான் பிளாக் ஆடமை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டலோன் மூவி, அதாவது இவரோட சோலோ மூவி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுவும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணால் தான் உண்டு. மற்றபடி இந்த மூவி வருமானது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனிவே, ட்வைன் ஜான்சன் பார்த்தீங்கன்னா 2020 இந்த பிளாக் ஆடமோட சோலோ மூவி நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம ஜாக்கரி லிவாய் பார்த்தீங்கன்னா 2019 சஷாமோட செகண்ட் பார்ட் மூவியை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படி 2019 மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2020 6வது மாதமே நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சஷாமோட செகண்ட் பார்ட் மூவியில் பிளாக் ஆடம் இல்லைனா வரமாட்டாருங்க. அதுதான் தெல்ல தெளிவான ஒரு அப்டேட் இந்த வீடியோவிலேருந்து. ஸ்டாண்டலோன் மூவி பற்றி நம்ம ட்வைன் ஜான்சனோ இல்லை ப்ரொடியூசரோ சொன்னால் தான் உண்டு. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மைண்டடாகவே போகிறாங்க, பட் ஃபேன்ஸ் கேட்குற மூவிஸ்க்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. எனிவே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிளாக் ஆடமோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறது.